என்னதான் வாழ்வில் கிடைத்தாலும், என்னதான் சுகபோகங்கள் கிடைத்தாலும், எத்தனை பேர் உங்களை சூழ இருந்தாலும், உங்கள் மனதில் டிப்ரெஷன் மற்றும் கவலை சோகம் உள்ளதா? இதற்கு என்ன காரணம் என்பது பற்றிய முஃப்தி மெங்க் அவர்களின் உரையின் சுருக்கத்தினையே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு மனிதனின் வாழ்வும் அவனது மரணமும் அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானித்துள்ளான். மனிதர்கள் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் அவற்றுக்கெல்லாம் என்ன தேவையோ அவை அனைத்தையுமே வழங்குவதாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி இருந்தும் ஏன் நாம் டிப்ரஸ் ஆகின்றோம், கவலைப்படுகின்றோம்? எமக்கு என்ன தேவையோ அதையும் தாண்டி எமக்கு ஆசைகள் அதிகரித்துச் செல்கின்றது. உங்களுக்கு தேவையானவை என்பதற்கும் உங்களுக்கு விருப்பமானவை என்பதற்கும் இடையில் வித்தியாசம் உள்ளது. உங்களுக்கு விருப்பமானவற்றை தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கவில்லை, எனினும் உங்களுக்கு எது தேவையோ அவற்றை அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கின்றான். சுபஹானல்லாஹ். இப்போதுள்ள கேள்வி, உங்களுக்கு தேவை என்ன என்பது? ஆடம்பரமான சுகபோகமான வாழ்க்கை என்பது தேவை என்பதற்குள் உள்ளடங்காது. எனினும் உண்பதற்கு உணவு, அணிவதற்கு ஆடை, தங்குவதற்கு இடம், அதோடு மரத்தின் கீழ்தான் என அல்லாஹ் எழுதியிருந்தால் அதை எப்படியும் தந்தே தீருவான். இவை தான் உங்கள் தேவை. எனினும் நீங்கள் விருப்பப்படக்கூடிய விடயங்கள் அவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். எனினும் அவன் நாடியபடியே தருவான். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் முயற்சி செய்யுங்கள், நான் தருவேன். எதற்காக அல்லாஹ் இப்படி சொல்கின்றான்? உங்களுக்கு தேவையானவற்றிற்கும் மேலதிகமாக அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்பதை காண்பிப்பதற்காக, உங்களுக்கு புரிய வைப்பதற்காக. மேலும் அது உங்களுக்கு ஒரு சோதனையும் தான். அதன் மூலம் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீர்களா என்பதை அல்லாஹ் சோதிக்கின்றான். சிலவேளை பணத்தால் மற்றவர்களுக்கு உதவுவதை விட நீங்கள் சொல்லும் வார்த்தைகளால் மற்றவர்களின் உள்ளங்கள் குணமடையும். எனவே கவலையில் உள்ளவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை, ஊக்குவிக்கும் வார்த்தைகளை சொல்லுங்கள். எனவே இந்த தேவை விருப்பம் இடையிலான வித்தியாசத்தினை விளங்கிக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் எம்மில் பலரின் கவலைகள், டிப்ரெஷன்கள் என்பன நீங்கிவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி.